அதே மேடையில அறிவும் வந்து அரசியல் பேசியிருக்காரு இல்லையா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பத்தி பேசியிருக்காரு. 20ஆம் தேதி நீங்க பேரணி நடத்த போறீங்க, அந்த ஒரு பேரணினால இதற்கான தீர்வு வந்துடும் நினைக்கிறீங்களா? பேரணிக்காக அந்த ஒரு பேரணியில இந்த தீர்வு வந்துருமான்னு நான் சொல்ல முடியாது. தீர்வை நோக்கி நகர்வதற்காக ஒரு உந்துதலை, ஒரு விழிப்புணர்வை பேரணி உருவாக்கும். இல்ல, நீங்க சமூக வலைதளங்கள உங்களோட ட்விட்டர்ல ஒரு 7 கேள்வி திமுக அரசு எதிர்த்து கேட்டிருந்தீங்க இல்லையா? சரியான குற்றவாளிகள் எதன் பின்னணியில இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறாங்கன்றத வந்து தீவிரமா விசாரணை செய்து அது சரியா தட்டுபூர்வமா நிரூபிச்சு அந்த நிருபம் அடிப்படையில அந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனைய இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த தண்டனை அவர்கள் கிடைத்தாலே அது நிறைய பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் நெருங்கிட்டதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு மூன்று நான்கு தினங்கள்ல வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் யாரு வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து இந்த மாடல நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக திமுகவை எதிர்த்து ஒரு 7 கேள்வி நீங்க ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க இல்லையா, அது தொடர்பா உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் யாராவது தொடர்பு மாட்டாங்களா? அப்படி இல்லை, ஆனால் சமூக வலைதளங்களில் சில பேர் பேசுறது அதுக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறது தான் நான் வந்து உணர்றேன். அந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அரசு சில நடவடிக்கைகளை எடுத்து தான் நான் உணர்றேன். தலித் மக்களுடைய பாதுகாவலனா இருக்கக்கூடிய திருமாவளவன் சொல்றாரு இல்லையா, தலைவா கொஞ்சம் மைக் ஒன்று கீழே ஓகேவா? நீதிமன்றத்துல வந்து வச்சு அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த என்கவுண்டருக்கு எப்பவுமே நான் எதிரான 20ஆம் தேதி வந்து நீ பேரணி வச்சிருக்கீங்க, ஆனா சமூக வளர்ச்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து கருப்புச்சிக்காக பண்ற விஷயம், உங்க வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு இதாக கருத்து இல்ல? திருமாவளவனர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும் போது மாயாவதி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சிபிஐ விசாரணை வேண்டும் இல்லையா? இப்ப அவர் முக ஸ்டாலின் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு. விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்துல நடந்துட்டு கோரிக்கை வந்து எங்களுக்கே இருந்தது. ஆனாலும் கூட வந்து இப்ப தமிழக அரசு சார்பா காவல்துறை வந்து இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்கை வந்து உடனடியே நாங்க வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வந்து அந்த பொறுமை அந்த என்ன சொல்றது அந்த விசாரணை எந்த அளவுல போகுது, இந்த விசாரணை சரியான திசையில போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்றோம். அந்த காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அவங்களுடைய விசாரணையை முடிவெடுத்திருக்காங்க. உண்மையாவே தலித் மக்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடமிக்கை ஆட்சி இருந்தது, அந்த டைம்லயும் வந்து தலித்களோட பிரச்சனை வந்து தீர்ந்தப்படல. அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்க வந்து மறுச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஆட்சி திருப்பி வர நடைபெறும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது, தலித்துடைய பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளியே முடிவுதான்
இதோட முடிவு அரசு சரியான அளவில் சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம், ஆதி திராவிட நலத்துறை ஆணையம் சொல்லி உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க, அதில் சில விஷயங்களை டீல் பண்றாங்க. ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை, குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள் கிட்ட. இப்போ வந்து என்னன்னா, இப்போ அரசு அப்படின்றதை வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது, ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா, இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்கு. அண்ட் இது ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் இடத்துல போகிறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டாக மாறுது. ஓட்டாக மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது, இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இதை முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான நீதிமன்றம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட அரசியல் ஆப்போசிட்டா தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு ஒரு கட்சியில இருந்தா வந்து எந்த அர்த்தமும் இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபடுத்து இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். மாறுமா இல்ல இதே தான் தொடரும். 2026ல் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா? இதே தான் தொடரும். நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கணும். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத, தீர்த்து வைக்க முயலாத, இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையா திமுக தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனா வந்து ஆமா நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன், மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. நான் வந்து பார்த்தேன். இந்த